குழந்தைங்களா, முதல் வகுப்பு கணக்கு பயிற்சித்தாள் 4 எண்கள். இப்போ இந்த பகுதியில் உள்ள பயிற்சிகளை எழுத போறோம். பகுதி 1, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, தொட்டி ஏயில் எத்தனை மீன்கள் உள்ளன? குழந்தைங்களா, இதுதான் தொட்டி ஏ, இது பி. தொட்டி ஏயில் எத்தனை மீன்கள் இருக்குது? எதுவுமே இல்லை, அப்படிதானே? அப்ப விடை என்ன? விடையில பாருங்க, பூஜ்யம். குறிச்சிடலாமா? இரண்டாவது கேள்வி, பெட்டி ஏயை போல பெட்டி பியை நிரப்ப எத்தனை பென்சில்கள் தேவை? பாருங்க, இது பெட்டி ஏ, பெட்டி பி. இன்னும் எத்தனை பென்சில்கள் வச்சா ஏ போல மாறிடும்? 2, அப்படிதானே? இங்க 2 இடம் தான் காலியா இருக்குது. அப்ப விடைய பாருங்க, இதோ இருக்குது, 2. குறிச்சிடலாமா? மூன்றாவது கேள்வி பாருங்க, படத்தில் 6 மெழுகுவர்த்திகள் உள்ளன, அவற்றில் 2 எரிந்தால் மீதம் எத்தனை இருக்கும்? பாருங்க, இங்க படத்துல 6 மெழுகுவர்த்திகள் இருக்குது, 2 எரிஞ்சிருச்சு, அப்படிதானே? அப்போ மீதி எத்தனை எரியாம இருக்குதுன்னு எண்ணி பார்க்கலாமா? 1, 2, 3, 4. விடையில பாருங்க, 4 எங்க இருக்குது? இதோ இருக்குது. அப்போ இந்த ஆ அப்படின்ற விடைய குறிச்சிடலாமா? 4வது கேள்வி, வெள்ளை வண்ணத்து பூச்சிகளை உன் விரல்களால் மறைத்தால் மீதம் உள்ள வண்ணத்து பூச்சிகள் எத்தனை? பாருங்க, இங்க 5 வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. வெள்ளை வண்ணத்து பூச்சிகளை விரல் வச்சு மறைச்சிட போறோம். இப்ப எத்தனை இருக்குதுன்னு பாருங்க, 1, 2, 3. விடையில பாருங்க, 3 எங்க இருக்குது? இதோ இருக்குது. குறிச்சிடலாமா? 5வது கேள்வி, நிரப்பப்படாத ஐஸ்கிரீம் கூம்புகளின் எண்ணிக்கை டேஷ். பாருங்க, எந்த ஐஸ்கிரீம் கூம்புல ஐஸ்கிரீம் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, அப்படிதான்? 2. விடைய பாருங்க, 2 எங்க இருக்குதுன்னு? இதோ இருக்குது. குறிச்சிருவோமா? பகுதி 2, பொருத்துக. குழந்தைங்களா, இங்க கொஞ்சம் கழித்தல் கணக்குகள் கொடுத்திருக்காங்க. நாம இந்த கணக்குகளை செய்து பார்த்து இங்க இருக்கிற விடையோட பொருத்தணும், சரியா? முதல் கணக்கு பாருங்க, 7 - 2. இப்ப இத செஞ்சு பார்க்கலாமா? குழந்தைங்களா, இங்க 7 பட்டன்ஸ் இருக்குது, 2 நாம நீக்க போறோம், சரியா? நீக்கிடுவோமா? 1 நீக்கியாச்சு, 2 நீக்கியாச்சு. மீதி எத்தனை இருக்குதுன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5. விடையில 5 எங்க இருக்குதுன்னு பாருங்க, இதோ இருக்குது. அப்போ இந்த கணக்கோட இந்த விடையை இணைச்சிருவோமா? ஸ்கேல் வச்சு கோடு போடுங்க. அடுத்த கணக்கு பாருங்க, 9 - 8. 9ல் இருந்து 8 நீக்க போறோம், சரியா? இங்க பாருங்க, இங்க 9 பட்டன்ஸ் இருக்குது, 8 பட்டன்ஸ் நாம நீக்கலாமா? குழந்தைங்களா, 9ல் இருந்து 8 பட்டன்ஸ் நீக்கிட்டேன், பாத்தீங்களா? மீதி எத்தனை இருக்கு பாருங்க, 1, 1 தான். விடையில பாருங்க, 1 எங்க இருக்குது? இதோ இருக்குது. கோடு போட்டு இணைச்சிருவோமா? அடுத்த கணக்கு பாருங்க, 6 - 3. 6ல் இருந்து 3 நீக்க போறோம், சரியா? பாருங்க, இங்க பட்டன்ஸ்ல 6 பட்டன்ஸ் இருக்குது, 3 பட்டன்ஸ் நாம நீக்க போறோம், சரியா? குழந்தைங்களா, 3 பட்டன்ஸ் நாம நீக்கிட்டோம், பாத்தீங்களா? மீதி எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3. விடையில 3 எங்க இருக்குதுன்னு பாருங்க, இதோ இருக்குது. கோடு போட்டு இணைச்சிடுவோமா? அடுத்த கணக்கு பாருங்க, 8 - 4. இங்க பட்டன்ஸ்ல பாருங்க, 8 பட்டன்ஸ் வச்சிருக்கிறேன் டீச்சர், 4 பட்டன்ஸ் இப்ப என்ன செய்ய போறோம்? நீக்க போறோம். நீக்கலாமா? பாருங்க, 4 பட்டன்ஸ் டீச்சர் நீக்கிருக்கேன், 1, 2, 3, 4. இந்த 4 நீக்கினதுக்கு அப்புறம் எத்தனை மீதி இருக்குதுன்னு பாருங்க, 1, 2, 3, 4. குழந்தைங்களா, விடையில பாருங்க, 4 எங்க இருக்குது? இதோ இருக்குது. கோடு போட்டு இந்த கணக்கோட இணைச்சிடலாம். அடுத்த கணக்கு, 4 - 2. 4ல் இருந்து 2 நீக்க போறோம். பாருங்க, இங்க பட்டன்ஸ்ல 4 பட்டன்ஸ் இருக்குது, 2 நீக்கிடுவோமா? மீதி எத்தனை இருக்குதுன்னு பாருங்க, 2.
விடையில இரண்டு எங்க இருக்குதுன்னு பாருங்க, இதோ இருக்குது. போடு போட்டு இணைச்சிடலாமா? குழந்தைங்களா, நீங்களும் இது போல கணக்குகளை செய்து பார்த்துதான் விடைக்கு கோடு போடணும், சரியா? இந்த பயிற்சியோட பயிற்சி தாள் 4 முடிஞ்சிருச்சு. டீச்சர் உங்களை அடுத்த பயிற்சி தாள்ல சந்திக்கிறேன். பை.